வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நவம்பர் 1st டே 29 அதோடைய நிகழ்வுகளோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது நாமினேஷன் எல்லாமே. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா, யூஸ்வலாக ரெண்டு பேரை வெளியேற்றத்துக்கு காரணம் சொல்லி அவங்கள வந்து வெளியேற்றுங்க, அதுக்கு நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை என்னென்னா, ரெண்டு பேரை காப்பாற்றணும், யாரை காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்காது. ஏன்னா இந்த வாரம் வந்து தீபாவளி வாரம், நம்பர் 1. நம்பர் 2 வந்து நவம்பர் 7th ஞாயிற்றுக்கிழமை கமல் சார் பிறந்தனால, அதனால் இந்த வாரம் எலிமினேஷன் இருக்காது. கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலாக தீபாவளி வாரத்தில் எலிமினேஷன் பண்ண மாட்டாங்க. போன சீசனில் வந்து தீபாவளி வாரத்துலையும் எலிமினேட் பண்ணலை, ஆயுத பூஜை வாரத்துலையும் எலிமினேட் பண்ணலை. ஸோ இந்த தடவை ஆயுத பூஜைக்கு எலிமினேட் பண்ணதுனால நிச்சயமாக இந்த வாரம் எலிமினேஷன் இருக்காது. ஓட்டு போடுறது இதெல்லாம் நடக்கும், அந்த காயினை யூஸ் பண்ண வைப்பாங்க, பவர்லாம் யூஸ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த வாரம் எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நேற்று வருண் வந்து கேப்டன்சி இதை மாற்றிருக்க மாட்டார் காயினை செலவு பண்ணி. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண வைப்பாங்க, ஏன்னா விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ கமல் சார் வந்து தனியாக கூப்பிட்டு பேசினார் மூணு பேரையும், அதாவது சின்ன பொண்ணு இருக்கிறப்ப வருணையும் இவரையும் கண்டித்தார். அபிநயையும், அபிநய் சரியாக விளையாடல அப்படின்னு சொன்னார். ஓப்பன் இதுலேயுமே சொன்னார், அபிநய் உங்கள் குடும்ப பாரம்பரியம், உங்கள் நான் உங்கள் இவரோட உங்கள் ஜெமினி சாவித்ரி அவங்களோட ரசிகர், நீங்கள் பெருசாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஓப்பனாக எல்லோரும் இருக்கிறப்பையும் சொன்னார். தனியாகவும் சொன்னார், நீங்கள் உங்களை ரொம்ப கண்டிச்சேன்னா நீங்கள் வீக் கேண்டிடேட் ஆகிடுவீங்க, அதை மற்றவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்த இவங்க தான் எலிமினேட் ஆவாங்கன்னு அவங்களுக்கு புரியும். ஸோ புரிஞ்சு அடக்கி வாசிப்பாங்க அப்படிங்கிறத அவர் கரெக்டாக சொன்னார், தெரியப்படுத்தினார். அது சொன்னதுக்கப்புறம் வருண் வந்து குயிக் ஆக்டிவ் ஆகிட்டார். இன்னும் அபிநய் அப்படியே தான் இருக்கார், எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கார், எதுவுமே இல்லாமல் மத மத மதன. இந்த நிலம் இந்த வாரம், ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஆற்றல், இந்த வாரம் நிலத்துக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்லி நிரூப்புக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாங்க. நிரூப்புக்கு வந்து பயங்கர வானளாவிய அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெண் உதவியாளரை வச்சுக்கலாம், அவர் யாரை நினைக்கிறாரோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதாவது அவருக்கு என்ன மாதிரி அதிகாரம்னா, அவருக்கு வந்து யார் வந்து வெளியில் படுக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவார். டெய்லி 5 பேரை வெளியில் படுக்க வைப்பார், பெட்ரூமில் படுக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அடுத்த நாள் காலையில் யார் வந்து அவருக்கு பெட் காஃபி கொடுக்கணும், பெட் காஃபி கொடுக்கணும், அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவர் பெட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும், யார் கொண்டு வந்து கொடுக்கணும் எல்லாமே அவர் முடிவு பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது போன வாரம் இசைவாணி வந்து கொஞ்சம் அவங்க பவரை வந்து பயந்து யூஸ் பண்ணதுக்கே எல்லோரும் அவங்கள சர்வாதிகாரி ஹெட்வெயிட்டுன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நிரூப்பு வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறாரு, அப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, எடுத்த உடனேயே நிரூப் வந்து உதவியாளரான அக்ஷரா அப்படிங்கிறாரு. அக்ஷராவுக்கு புரியலை கேமு. அக்ஷரா என்ன நினைக்கிறாங்க, இவனுக்கு போய் நம்ம உதவியாளராக இருக்கிறதா, நான் வந்து முடியாது, ஏன்னா அதனால் வெளியில் போகிறதுனால போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வருண் வந்து புரிய வைக்கிறாரு, நீ என்ன புரியாமல் இருக்க, நீ அவனுக்கு உதவியாளராக இருந்தீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியும், மற்றவங்க என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் நீ வந்து ஏற்றி விடலாம், அவங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லலாம், அவன் என்ன திங்க் பண்ணுறான் நீ தெரிஞ்சுக்கலாம், அங்கே என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு ஃபன்னு. ஸோ இது மாதிரி அப்படி விளையாடு, இதில் ஏன் நீ வந்து இப்படி பண்ணுற, இப்படி பண்ணினா மேலே மேலே உங்கள்கிட்ட பிரச்சனை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வருண் வந்து கண்ணை திறக்கிறாரு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, ஓஹோ இது ஃபன்னாக தான் விளையாடணும், இதில் போய் நம்ம தனிப்பட்ட முறையில் இவனுக்கு போய் நம்ம உதவியாளராக இருக்கிறதா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது, ஏற்றி விட்டு அவனை இன்னும் அவன் பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. அது நல்ல ஐடியா தான். ஏன்னா போன தடவை இல்லை, சீசன் 2 வந்து ராணி மகாராணின்னு ஒரு டாஸ்க்கு, அது ஹிட்லர் டாஸ்க்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த குப்பை கொட்டுற இது, அது வந்து ஐஸ்வர்யாவுக்கு உதவியாக ஜனனி இருந்தாங்க, ஜனனியும் இன்னொரு மேல் இருந்தார் அவர் யாருங்கிறத டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. டேனியல்னு நினைக்கிறேன், டேனி தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக ஏற்றி விட்டு அவங்கள மேலும் மேலும் இன்னும் தப்பு பண்ண வச்சாங்க. இன்னும் தப்பு பண்ண வச்சா அவங்க பேரை ரிப்பேர் பண்ணாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்தாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிர்ப்பும் வந்தது. ஸோ அந்த மாதிரி போச்சு.
ஏற்றி விடலாம் பயங்கரமாக, அவன் கண்ட்ரோலை மீறி அவனை வந்து செயல்பட வைக்கலாம். அது வந்து எப்படி வந்து இவங்க செயல்படுறாங்கன்னு இருக்கு. அந்த உதவியாளர் அக்ஷரா புத்திசாலியாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்ஷராவும் நிரூப்பும் பேசி சமாதானம் வராங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைகள். ஏன்னா அதுக்கு முந்தினாலே ஒரு பிரச்சனை இருந்தது கமல் சார் எபிசோட்லேயே, ரெண்டு பேரும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தது, ஆர்கியூமெண்ட் ஒன்றுச்சு கமல் சார் முன்னாடியே. ஸோ அவங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்க பிரச்சனையை. அதாவது முதல்ல வந்து கார்டன் ஏரியாவில் பேசினாங்க, அப்புறம் உள்ளே பேசினாங்க, இதில் பெட்ரூமில். அதில் என்னென்னா பிரியங்கா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருப்போம் ஒரு தடவை, இவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குற ஒரு ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது இவர் நம்மளுடைய ஹரிஷ் கல்யாணம் பிரியா பவானி சங்கரை வந்திருப்பாங்க ஓமனை பண்ணி, அதோட ப்ரொமோக்காக அந்த ப்ரொமோக்காக வந்தப்போ நீங்கள் வந்து ஆம்லெட் போட்டு கொடுக்கணும், அது உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ஷரா வந்து ராஜுபாய் அப்படின்னு சொல்லி ராஜுபாய் கொடுப்பாங்க. பட் ஆனால் இவர் என்ன பண்ணுவார், வளர்ந்து கெட்டவர் இவரை கொடுத்துருவார், அண்ணாச்சிக்கு கொடுத்துருவார். அதில் பயங்கர கோபம் ஆகிடும் பிரியங்காவுக்கு, எனக்கு தானே நீ கொடுக்கணும், நீ எப்படி அவருக்கு கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அதை காதில் வாங்கலை அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். பட் ஆனால் உண்மையிலேயே வந்து அவருக்கு அண்ணாச்சியை தான் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி கூட அண்ணாச்சியை சேவ் பண்ணார், பிரியங்காவை சேவ் பண்ணார். பிரியங்காவை ஏன் சேவ் பண்ணார்னா, பிரியங்கானால தான் அவருக்கு அந்த காயின் கிடச்சிச்சு. இல்லைனா அந்த காயின் அவருக்கு, பிரியங்கா இல்லைன்னா அந்த காயின் கிடச்சிருக்காது. மக்கள் வந்து இவன் நன்றி கெட்டத்தனமாக இருக்கான் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை பண்ணார் அவர். பிரியங்காவுக்கு என்ன கடுப்புன்னா, பிரியங்காவுக்கு வந்து இவன் என்னடா நம்ம பேரை சொல்லாமல் அக்ஷராவை உதவியாளர் ஆகிட்டான். இப்போ பிரியங்கா சொல்லியிருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட் நான் வரேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நான் வரேன்டா என்னடா பண்ணணும்னு தான் கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் அக்ஷரான உடனே அவங்க எதிர்த்தாங்க, அதுக்கப்புறம் சமாதானம் பேசுகிறாங்க. அவங்க அந்த பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து அண்ணாச்சி போய் துணி எடுக்கிறாரு, உள்ளே போய் துணி துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை வந்து இவங்க வந்து கத்துறாங்க, தேவையில்லாமல் கத்துறாங்க. அப்போ வந்து அண்ணாச்சி கரெக்டாக சொல்கிறாரு, இது வந்து எப்படின்னா நிரு விசஸ் கண்டஸ்டன்ட்ஸு, எல்லா கண்டஸ்டண்ட்டும் நம்மெல்லாம் ஒன்று, நிரூப்பு தனி. ஸோ நம்ம என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறோமோ, அவங்க ரூல்ஸே போடலை, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கேப்பில் தான் நான் கடா வெட்டினேன், ரைட்டா. இந்த இதை வந்து நீ பெருசுபடுத்துறது தப்புன்னாரு. இது வந்து எப்படின்னா நிரூப் மேலே உள்ள கடுப்பை அண்ணாச்சி மேலே காமிக்கிறாங்க பிரியங்கா, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளை சொல்லாமல் அக்ஷராவை சொல்லிட்டானேங்கிற அந்த வைத்தறிச்சலில் பிரியங்கா வந்து தேவையில்லாமல் அண்ணாச்சிட்ட இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இவங்க குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்தவித நியாயமும் இல்லை அவங்க பேசுகிறதுல. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஏதாவது அவசரமாக எடுக்கணும்னா அண்ணாச்சி விட்டு கொடுப்பாரு. ஏன்னா இது வந்து கண்டஸ்டன்ட்ஸு, மீதி உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் விசஸ் நிரூப்பு, இந்த போட்டியே வந்து பிக் பாஸ் விசஸ் கண்டஸ்டன்ட்ஸ் தான். இதில் வந்து நம்மளும் ஜெயிக்கணும், மக்களோட ஆதரவும் வேணும், உள்ளுக்குள்ளே உள்ளவங்கள்ட்டையும் நாமினேஷன் பண்ணாத அளவுக்கு சப்போர்ட் வாங்கணும். நேற்று வந்து சேவ் பண்ணினவுடனே இவ்வளோ பேர் சேவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது, அதுக்கு வந்து அவங்க நல்லா நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ அந்த மாதிரி பண்ணணுமே விட்டுட்டு, அதை விட்டுட்டு அண்ணாச்சியை போய் எகிர்றது வந்து பிரியங்கா பண்ணது தப்பு. அடுத்ததாக கேப்டன்சி டாஸ்க்கு, அதுக்கு ஏற்கனவே ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ராஜுவையும் சிபியையும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு ஜிம் பால் கொடுத்து ரெண்டு போஸ்ட் கொடுத்து யார் அதிக கோல் போடுறாங்களோ அவங்க வின்னர்னு சொன்னாங்க. அதில் ராஜுவால் சுத்தமாக சரியாக விளாட முடியல, மூணு கோல் போட்டார் சிபி. இவங்க நேரடியாக மோதிக்கிட்டதை விட அந்த சேறு இருந்தது அந்த பால் இருக்கிற அந்த கிரவுண்டில், அது வந்து பார்வையாளர்கள் மேலே பட்டது தான் அதிகம், மற்ற கண்டஸ்டன்ட் மேலே பட்டது தான் அதிகம். இங்கே விளாடுங்கடானா அங்கே விளாட்றானுங்க. ஸோ அதில் சிபி வின் பண்ணி கேப்டன் ஆகிட்டார். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னென்னா, இப்போ கோல்டு காயின் இருக்கிற அந்த காயின் இருக்கிற அஞ்சு பேரில் யார் வந்து இதை யூஸ் பண்ண விரும்புகிறா, அதாவது ஏற்கனவே இப்போ செலக்ட் ஆகிருக்கிற சிபியை மாற்றிட்டு அவங்க கேப்டனாகி அவங்க கேப்டன் ஆகிறாங்களோ இல்லை அவங்க விரும்புகிறவங்கள கேப்டன் ஆக்குறாங்களோ, அது யார் விருப்பப்படுறா அப்படின்னு பிக் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. இமீடியட்டாக இருக்கிறதும் பற்றி அதை வரவேற்கிறார் நம்முடைய வருண் அவர்கள். ஏன்னா வருண் வந்து கொஞ்சம் இந்த வாரம் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஏன்னா கமல் சார் வான் பண்ணியிருக்காரு, நம்ம விளையாட்டை விடக்கூடாது, இந்த வாரம் எப்படியாவது நம்ம ஆக்டிவாக செயல்படணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் மக்கள் மத்தியில். ஸோ இந்த வாரம் பண்ணுறதை வச்சுட்டு எப்படி நம்ம வேறு ஒரு காயினை உஷார் பண்ணிடலாம், வேறு யார்கிட்டேருந்தாவது அதை அப்புறம் பார்த்துக்குவோம்,
இந்த வாரம் தப்பிப்போம், தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு இந்த வாரம் தப்பிடுவோன்னு பிளான் பண்ணார். அவருக்கு முன்கூட்டியே இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருந்தால் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். பட் இப்போ எலிமினேஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் விளையாடுறாங்க. ஸோ அப்போ வந்து இவர் வந்து அதை யூஸ் பண்ணி இவர் கேப்டன் ஆகிடுறாரு. அதுக்கு பதிலாக இவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் வந்து மறு அறிவிப்பு வரும் வரை டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னோடனே ஓகே, அதுக்கும் ஓகேன்றாரு. அவர் கேப்டன் ஆகிடுறாரு. சிபிக்கு அதில் வந்து கொஞ்சம் வருத்தம், அதை வந்து அவர் நேரடியாகவே வெளிப்படுத்தினார் சிபி. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சிருக்காரு, அது பறிபோகுதுங்கிறப்ப அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து காயின் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதை அவர் இசைவானிட்டே தான் எடுத்து கொடுத்தாரு. அப்போ நம்ம அந்த வருத்தம் இருக்கும்ல, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு, மனுஷன் தானே. ஸோ கரெக்டாக அதை வந்து அவர் வெளிப்படுத்தினார். இப்போ மற்றவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, அபிநய், ஸ்ருதி, பாவனி, அதே மாதிரி அந்த பக்கம் அக்ஷரா மற்றவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, வருண் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன இப்போ என்னென்னா, இந்த வாரம் ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு, அவர் செயல்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, நேத்திலேருந்து வேறு நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனி, அவர் யூஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. யார் வந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்களடா அப்படின்னு இவர் கேட்குறாரு, நிரூப் கேட்குறாரு. நான் யூஸ் பண்ணுறத இல்லை, பட்டு நேற்று நடந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சும்மா சின்னதாக வந்து பிரியங்காவை டான்ஸ் பண்ண வைக்கிறாரு நிரூப். அதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள குக்கிங் டீம் சரியாக க்ளீன் பண்ணலைன்னு சொல்லி பிரியங்கா வந்து வருண்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குக்கீஸ் வருது, அதோட அந்த பார்ட்டு முடியுது. இந்த தடவை யாரை சேவ் பண்ணுறீங்க, ரெண்டு பேரை வந்து நல்ல சரியான காரணத்தோடு சேவ் பண்ணணும், வெளியேறாமல் காப்பாற்றுறதுக்கு யாரை காப்பாற்றுறீங்கிறது தான் நாமினேஷனு. அது கார்டன் ஏரியாவில் வெடி வச்சு யாரை காப்பாற்றுறோமோ அவங்களோட படம் இருக்கும், அந்த வெடியை வெடிக்கணும், அதுதான் வந்து சொல்லப்பட்டது. முதல்ல பிரியங்காவை கூப்பிட்டாங்க. பிரியங்கா வந்து இசைவாணியையும் மதுமிதாவையும் காப்பாற்றுறேன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு மதுமிதாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காயின், அவங்க தான் அவங்களுக்கு காயின் கொடுத்தாங்க, அதுலேருந்தே பிடிச்சி போச்சு ரெண்டு பேருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய இது கிடையாது, எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது. இதில் அபிநய்க்கு வந்து சுத்தமாக அந்த கேமே புரியல. அதாவது ராஜுவையும் பிரியங்காவையும் இவர் காப்பாற்றுறாராம், அவங்களுக்கு மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க, இவர் தான் காப்பாற்றி விடுறாரு. அதே மாதிரி அண்ணாச்சியை நிறைய பேர் காப்பாற்றினாங்க, தாமரச்செல்வியை காப்பாற்றுறேன்னாங்க. அதில் உள்ளதுலேயே பியூட்டி என்ன அப்படின்னா, ஸ்ருதி வந்து தாமரச்செல்வியை காப்பாற்றுறேன்னு சொன்னது தான் மிகப்பெரிய அரசியல். அதை வந்து யாரும் ஆடியன்ஸ் ரசிக்கலை, அதனால தான் அவங்க இப்போ ஓட்டிங்கில் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க. இந்த தடவை அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை எலிமினேஷன் இருந்தால் வெளியே போகிறது ஸ்ருதி தான். ஸ்ருதிக்கும் அபிநய்க்கும் போட்டி நடக்கும், அப்படி தான் வரும் அது. அதில் வந்து ஸ்ருதி வெளியேற்றப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாரம். அடுத்தது வந்து நிறையா பேர் சொன்னது வந்து அண்ணாச்சி, தாமரச்செல்வி, தாமரச்செல்வியை காப்பாற்றுறேன்னு மியூச்சுவலாகவும் இருந்தது. ஏன்னா தாமரச்செல்வி வந்து ஐக்கி பெரியை காப்பாற்றுறாங்க, ஐக்கி பெரி தாமரையை காப்பாற்றுறாங்க, அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து அண்ணாச்சி, பிரியங்கா, ராஜு இவங்கெல்லாம் சேவ் ஆகிட்டாங்க. மீதி ஆட்கள், மீதி 9 பேர் வந்து நாமினேஷனில் இருந்தாங்க. அந்த நாமினேஷனில் இருந்தவங்களில் 4 பேர்கிட்ட காயின் இருந்தது. நிரூப்பு, பாவனி, இவங்க இசைவாணி, இவர் இல்லை, அவரை பண்ண முடியாது, அவர் கேப்டனு, அவர் தப்பிச்சிட்டார், வருண் தப்பிச்சிட்டார். பாக்கி இருக்கிற 100 ஆள் காயின் வச்சிருக்கிற ஆள் ஸ்ருதி வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த காயினை பயன்படுத்தி நாமினேஷன் இல்லாத ஒருத்தரை நாமினேட் பண்ணணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்களான்னு கேட்குறாரு. 4 பேருமே இல்லைங்கிறாங்க. ஸ்ருதிக்கெல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ஸு, நமக்கு பயங்கர ரசிகர் பட்டாளம் இருக்குது, நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு நாளுக்கு நாள் கம்மியாகிட்டுருக்கு, பாவனிலாம் கம்மியாகிட்டுருக்கு, யாருமே அவங்க 4 பேருமே யூஸ் பண்ணலை. நிரூப்புக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஒரு வாரம் கூட தாங்க மாட்டோம்னு நினச்ச நிரூப்லாம் இன்றைக்கி வந்து 100 நாள் இருப்பேங்கிற லெவலுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்குது, இந்த 4 பேருமே யூஸ் பண்ணலை, அதனால் வந்து இதை முடிச்சிடுறாரு, அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சு போச்சுன்ட்டார். நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சுன்ட்டார். ஸோ இப்போ நாமினேஷனில் இருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ருதி, ஐக்கி பெர்ரி, பாவனி, அக்ஷரா, அபிநய்,
இசைவாணி, மதுமிதா, நிரூப், சிபி இந்த ஒம்பது பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒம்பது பேர்லாம் அக்ஷரா ஓட்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்காங்க. ரெண்டாவது சிபி இருக்கார். ஸோ இது ஃபஸ்ட் டாப் டூவில் அவங்க இருக்காங்க. கடைசியில் வந்து சுருத்தி இருக்காங்க, அதுக்கு மேலே அபிநய் இருக்கார். ஸோ சுருத்தி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த வாரம். எலிமினேஷன் நிஜமாகவே இருந்தால், மேக்ஸிமம் இருக்காது, ஒருவேளை இருந்தால் சுத்தி போகிற மாதிரி இருக்கும், இல்லை அபிநய் சுத்தி விசஸ் அபிநய் போட்டி கடுமையாக இருக்கும். லாஸ்ட்டு பார்ட்டில் வந்து அஞ்சு பேர் வெளியில் தூங்க சொல்லி நிரூப் சொல்கிறாரு. அஞ்சு பேர் இமான், அபிநய், மதுமிதா, பாவனி, இசைவாணி, இந்த அஞ்சு பேர் வெளியில் தொங்கணுன்ட்டாரு. அப்புறம் அவங்களுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாவனியும் ஸ்ருதியும் பண்ணி கொடுக்கணுன்ட்டாரு. இதுக்கப்புறம் வருணும் இவங்களும் பேசுகிறாங்க, அக்ஷராவும், காயினை வந்து எப்போ எடுக்கலாம், காலையில் டான்ஸ் ஆடுறப்போ எடுக்கலாம், யார் யார் எங்கே வச்சுருக்கா, என்ன ஏதுன்னு அழகாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நைட்டாக ட்ரை பண்ணுறாங்க இவங்க. அக்ஷரா பார்த்தா அவங்க நேற்று எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு காயினை யாரோட ஒரு காயினையோ எடுத்துட்ட மாதிரி தான் இருக்குது. முடிக்கிறப்ப அப்படி கட் பண்ணுறேன், கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செமையாக இருந்தது, அவங்க கேமை ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல.